திட்டம், இந்த வங்கி கணக்கில் வந்து மிகப்பெரிய விஷயமான அந்த மயில் பாதுகாப்பு திட்டத்தை வந்து ஜாயின் பண்ணது மூலமாக இதில் வந்து 28.19 கோடி பேர் வந்து பயன்பெற்றுக்கிறாங்க. பிரதமரனுடைய ஆயுள் காப்பீட்டு, அதாவது இது வந்து நேச்சுரல் டெத்துக்கு 2 லட்சம் ரூபாய், டெத்துக்கு வந்து 12.86 கோடி வந்து பயன்பெற்றுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிதி இல்லாதவருக்கு நிதி, பிரதம மந்திரியினுடைய முத்ரா வங்கி, நாடு முழுவதும் புதுச்சேரி மாநிலத்தில் உட்பட முத்ரா வங்கி, ஏழை மக்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியே இல்லாமல் கிட்டத்தட்ட 34.42 கோடி கடன் வந்து வழங்கிக்கிறாங்க. 18.60 லட்சம் கோடி சுதந்திர இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு, 18.60 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டது. இந்த வங்கி கணக்கு மூலிமா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் பசுமை தொழில் நிறுவனங்கள் இல்லை புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு, அதாவது எஸ்சி மக்களுக்கு மட்டுமே 1.35 லட்சம், பட்டியலின மக்களுக்கு 14.45 கோடி வந்து கடன் வழங்கிறாங்க இன்னை வரையும். அதாவது 14.5 கோடி வந்து கடன் வந்து வழங்கிறாங்க. சாலைவார வியாபாரிகள், குறுந்தொழில் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 33.2 கோடி வந்து கடன் பெற்றுக்கிறாங்க. இது சுதந்திர இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த ஜன்தன் இதுக்கு மெயின் காரணம், இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு, இவ்வளோ பெரிய விஷயம் சாத்தியமாச்சுன்னா அனைவருக்கும் வங்கி கணக்கு, இந்த அனைவருக்கும் வங்கி கணக்கில் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ விஷயங்கள் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து